மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு நாளை முதல் கலந்தாய்வு தொடங்கும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. சபரிமலையில் வரும் 26ஆம் தேதி நிறைவடைகிறது மண்டல பூஜை. தங்க அங்கி ஊர்வலம் நாளை புறப்பாடு. இந்தியாவில் ஒமைக்ரான் தொற்று எண்ணிக்கை 200ஆக உயர்ந்தது. மராட்டியம் டெல்லியில் தலா 54 பேருக்கு பாதிப்பு. லட்சத்தீவு பள்ளிகளில் வெள்ளிக்கிழமை விடுமுறை ரத்து. அரசின் முடிவிற்கு இஸ்லாமிய அமைப்பினர் கடும் எதிர்ப்பு. ஆயுதப்படை அதிகார சட்டத்தை ரத்து செய்யக்கோரி நாகாலாந்து சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம். அப்பாவி மக்கள் 14 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் 14 மீனவர்கள் சிறை விடுப்பு. இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலால் மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பு. ராமேஸ்வர மீனவர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்தம் 2வது நாளாக நீடிப்பு. புதுக்கோட்டை ஜெகதாப்பட்டினம் மீனவர்களும் கடலுக்கு செல்லாமல் போராட்டம். தமிழ்நாடு இலங்கை மீனவர்களுக்கிடையே விரைவில் பேச்சுவார்த்தை. மீனவ பிரதிநிதிகளின் பெயர் பட்டியலை அளிக்க கோரியது ஒன்றிய அரசு. விழுப்புரம் அருகே ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடிக்க முயற்சி. வடமாநில நபரை பிடித்து போலீஸ் விசாரணை. கடலூரில் அதிமுக உட்கட்சித் தேர்தலுக்கான மனு வழங்கும் நிகழ்ச்சியில் மோதல். நான்கு பேர் கைது. இரு தரப்பையும் சேர்ந்த 13 பேர் மீது வழக்கு. மதுரை அருகே அரசு பேருந்து கார் மோதி விபத்தில் மருத்துவர் உயிரிழப்பு. பேருந்தை முந்து செல்ல முயன்ற போது நடந்த பதவுதைக்கும் விபத்து காட்சிகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.